ஜென் கதை இது, எனக்கு பிடித்த கதை. ஒருத்தர் வந்து சொன்னா, தொழிலதிபர், அவரும் ஜிஎஸ்டியால பாதிக்கப்பட்டவர்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு. அவர் குருட்ட சொன்னாங்க, குருவே என் வாழ்க்கையில இனிமே எதுவும் கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, எதுவும் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைங்க என்ன மதிக்கல, தொழில தோல்வி, தெருவில் நான் போனா எவனும் எனக்கு மரியாதை கொடுக்கறதில்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் வாழ்க்கை எப்படி வாழ்வதுன்னா. இந்த குரு சொன்னா, ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு ஒரு மருந்து தரேன். ஒரு கோலையில தண்ணி எடுத்தார், அதுல நல்ல 4 ஸ்பூன் உப்பு போட்டார், இத குடினார். அவன் குடிச்சா அப்படியே உமட்டி வந்தது அவனுக்கு. ஐயோ, இவ்வளவு உப்பு போட்டு குடிக்க வைக்கிறீங்களே, எப்படி குடிக்கிறது, உமட்டுதுன்னா. ஐயோ, அப்படியா, சரிவான்னு கூட்டிட்டு போனார். ஒரு குளம் இருந்தது, நல்ல தண்ணி இருக்கிற குளம் சார், தமிழ்நாடுல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு போய் அதே 4 ஸ்பூன் உப்பு குளத்து தண்ணியில போட்டார், போட்டு இப்ப குடினர், குளத்து தண்ணிய குடிச்சான். எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, இனிப்பா இருக்கு, இனிப்பா இருக்கு. அது எப்படி இனிப்பா இருக்கும் உனக்கு, இதே 4 ஸ்பூன் உப்பத்தான நான் அந்த கோழை தண்ணீர்ல போட்டேன், அது உமட்டிச்சு, இது மட்டும் எப்படி இனிச்சுது. என்ன குருவே நீங்க கேள்வி கேக்குறீங்க, அது சின்ன கப்பு, அதுல 4 போட்டாக்கா அது உமட்டும், இது பெரிய குளம், இதுல 4 ஸ்பூன் உப்பு போட்டா உமட்டாதே, உன் மனத்தை ஏன் குவளையாக வைத்திருக்கிறாய், குளம் போல் வைத்துக்கொள், மனத்தை குளம் போல் வைத்துக்கொள், வருகிற கவலை என்கின்ற உப்பு கரைந்து விட்டாலும் இனிமை மாறாத குளமாக உன் மனம் இருந்தால் ஏன் உனக்கு உமட்டல் வரும், அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. கண்ணதாசன் பாட்டு, சினிமா பாட்டு இல்ல சார், இது மந்திரம், இது இது மந்திரம், இது திரும்ப 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 நமக்குள்ளேயே சொல்லிக் கொள்ள வேண்டிய மந்திரம். மகாபாரதத்துல யக்ஷ பிரசன்னத்துல யக்ஷன் கேள்வி கேட்பதாகவும் தர்மன் பதில் சொல்லுவதாகவும் வருகிற அந்த பகுதி இருக்கே, நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய பகுதி. யக்ஷன் கேட்கிறான், புல்லை விட வேகமாக வளரக்கூடியது எது, தர்மன் சொல்லுகிறான் கவலை. காற்றை விட வேகமானது எது, தர்மன் சொல்லுகிறான் மனம். காத்தை விட வேகமா போகும் மனம். வீட்டிலே இருக்கிறவனுக்கு துணை யார், அவனுடைய மனைவி. வெளியிலே போகிறவனுக்கு துணை யார், அவன் கற்ற கல்வி. இந்த கேள்வி பதில் போயிட்டே இருக்கு. கடைசியில் யக்ஷன் கேட்கிறான், மகிழ்ச்சியானவன் யார். தருமன் பதில் சொல்லுகிறான், சத்தியமா இது மகாபாரதத்தில் இருக்குங்க, இது நான் சொன்னது அல்ல. 3 சொல்லுகின்றான், 3 பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். 1, கடன் இல்லாதவன். 2, பிழைப்புக்காக வெளிநாடு போகாதவன். 3, ஒருவேளை சாப்பாடாவது தன்னுடைய வீட்டில் சோறும் கீரையும் தின்கிறவன். இந்த 3 பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று எப்ப வந்தது, இது மகாபாரதம் எழுதப்பட்டு 4000 வருஷம் ஆகுதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. 4000 வருஷங்களாக இந்த தேசத்திலே இருக்கிற சிந்தனை என்ன தெரியுமா, கடன் இல்லாதவன் மகிழ்ச்சியாக இருக்கிறார், தன்னுடைய ஊரை விட்டு வெளி ஊருக்கு போகிற அந்த தொல்லை இல்லாதவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். என்ன நினைக்கிறோம், ஃபாரின்ல இருக்கிறவெல்லாம் என்னமா இருக்கு, எவனும் எப்படி இல்ல, நம்மள மாதிரியே தான் இருக்கான். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞான தங்கமேனு கண்ணதாசன் எழுதலையா சார். மகிழ்ச்சி என்பது மனம் குளம் போல இருந்தால் கிடைக்கும், அவ்வளவுதான்.